என்ன இந்த மனுஷன் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்காரு? என்னங்க என்னங்க, ஏன் இப்போ சோஃபாலே படுத்திருக்கீங்க? உள்ளே போய் பெட்டில் படுக்க வேண்டியதானே? ஒன்றும் இல்லை சௌமியா, சும்மா உட்காந்துருந்தேன், அப்படியே கண்ணை சந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ, இவர்கிட்ட இந்த டூர் போகிற விஷயத்தை எப்படி சொல்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு வேற தெரியலையே. இவர் என்னத்தையாவது சொல்லி தொலைவார், தங்கச்சி இருக்குது அப்படி இப்படின்னு. அவளை கழட்டி விட்டுட்டு நம்ம மட்டும் எப்படி போகிறதுன்னு புரியலையே. என்ன சௌமியா, என்ன விஷயம், ஏதோ சொல்கிறது மாதிரி மறிய மறியிட்டு நிற்கிற? அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாமேன்னு தோணுச்சு, அதனால் வந்தேன். ஏன் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கக்கூடாதா? ஆஹா, சோஃபாவில் ஏறி பக்கத்தில் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாலே ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். எதை பற்றி பேச போகிறான்னு தெரியலையே. என்ன விஷயம் சௌமியா, சொல்லு. அம்மா அன்னைக்கு எங்கள் ஆளையே காணா? நான் ஒரு விஷயம் பேச வந்தேன்னா என்ன சௌமியா, என்ன விஷயம், என்ன பேச வந்தேன்னு என்னை பற்றி மட்டும் கேளுங்க சரியா? வந்து உட்காந்ததுக்குள்ளே தங்கச்சி என்ன பண்ணுது, அன்னைக்கு எங்கே காணோன்னு அவளை பற்றியே கேட்டிங்கன்னா அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன மரியாதை? சரி, விடு விடு விடு, நார்மலாக இருக்கையிலாம் நல்லா தான் இருக்க. இந்த நாத்தனார் கேரக்டரை எடுத்தோன்னா மட்டும் நாத்தனார் பேய் வேஷம் போட்டுருது, அது ஏன் தான் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, நான் அன்னைக்கிலையை பற்றி கேட்கல, என்ன விஷயமா பேச வந்த என்னன்னு சொல்லு. எம்மா பேயி. ஏங்க சும்மா இருங்க, நீங்கள் ஆசையாக சொன்னீங்களேன்னு நான் சிரித்தேன், அதுக்காக இப்படி சொல்லி பயமுறுத்துறீங்க? ஏய் சிரிச்சினா இனிமேல் சொல்லிட்டு சரிடி, நீ பாட்டில் மூஞ்சிக்கிட்ட வந்து 42 பல்ல ஏன்னு காட்டிக்கிட்டு இருக்கிற, அப்படியே பக்குன்னு இருக்கா இல்லையா மனுஷனுக்கு? ஆமாம், பல்வரிசை 32 தானே சொல்லுவாங்க, அதானே நீங்கள் 42 சொல்கிறீங்க? அம்மாடியோ, 32 நார்மல் மனுஷங்களுக்கு, உனக்கு கிடையாது. ஏய் ஏய் சௌமியா, இங்கே வாட்டி ஒன்றும் தேவையில்லை, உங்கள் வேலையை பாருங்கள். ஏய் சும்மா விளையாட்டுன்னு சொன்னம்டி, இங்கே வா, என்ன விஷயம் சொல்லிட்டு போவா, ஏதோ சொல்கிறதுக்கு தானே வந்த? நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தா என்ன விஷயம் சௌமியா, என்ன எதுன்னு பொறுமையாக கேட்குறீங்க? சும்மா பேய் பிசாசுன்னு கிண்டல் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, நான் எதுவும் சொல்லவும் வேணாம், நீங்கள் கேட்கவும் வேணாம், போங்க. ஏய் சரிட்டி சரிட்டி, நான் சும்மா விளையாட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன், வா என்ன விஷயம்னு சொல்லுவா. ஏன் சோஃபாவில் உட்கார மாட்டியோ? ஒன்றும் தேவையில்லை, நான் இங்கே நின்றே சொல்லிக்கிறேன். சரி ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு சொல்லுவா. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏரியாவில் ஒரு 10 பேர் சேர்ந்து எப்போதுமே கப்பல் டூர் போவோம்ல வருஷம் வருஷம், அதே மாதிரி இந்த வருஷமும் போகலாமான்னு கேட்டிருக்காங்க, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன். அதுக்கு என்னவோ நீங்கள் ஓவராக பிஹேவ் பண்ணிக்கிறீங்க. ஏய் சௌமியா, புரிஞ்சு தான் பேசுகிறியா புரியாமல் தான் பேசுகிறியா? கப்பல் டூர்னால் என்ன, எல்லோரும் புருஷம் பண்ணாட்டி எல்லோரும் சேர்ந்து வருஷம் வருஷம் போவோமே, அந்த ஜோடி ஜோடியாக போகிறதுக்கு பேர் தானே கப்பல் டூரு. அப்படி போகிறதுனா நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம். அன்னைக்கிலிக்கு வீட்டில் மச்சான் இல்லையே, மச்சான் இருந்தால் மச்சானை கூட்டிகிட்டு வரலாம். மச்சானோட சண்டை விட்டுட்டு வீட்டில் வந்து தனியாக இருக்கையில் நம்ம மட்டும் கப்பல் டூர் போனால் நல்லாவா இருக்குன்னு சொல்லு. இப்போ உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறோன்னு யார் சொன்னால்? கப்பல் டூர்னா வருஷம் வருஷம் நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக போகிறது மாதிரி இந்த வருஷமும் நம்ம ரெண்டு பேரும் தான் போகிறோம். அதுக்கும் அன்னைக்கிலிக்கு என்ன சம்மந்தம்? மைனி மைனி வந்துட்டான் மதனி கொதனின்னு. சரி புருஷன் பொண்டாட்டி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்காங்களே, நம்ம அந்த பக்கம் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வருவோமேன்னு கொஞ்சம் கூட இங்கிடம் இல்லாமல் மதனி கொதனின்னு ஒரு புருஷன் பொண்டாட்டி பேசிகிட்டு இருக்கையில நந்தி மாதிரி எப்படி வந்து நிற்கிறாப்பார். ஆ வா அன்னைக்கிலி. என்ன என்ன விஷயம் மணி? அண்ணே ஆஃபீஸுக்கு போட்டுட்டு போகிற சட்டையெல்லாம் அயன் பண்ணி வைக்க சொன்னீங்கல்ல? ஆ, ஒரு 10-15 சட்டை தேய்ச்சி நல்லா அயன் பண்ணி வச்சுருக்கேன், இந்தாங்க மதனி எடுத்துக்கொண்டே உங்கள் கப்போட்டுக்குள்ளே வச்சுக்கிறேங்க. ஏ சௌமியா, எப்போதும் லாண்ட்ரிக்கு தானே கொடுப்பேன், இப்போ ஏன் அன்னைக்கிலையை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன்? ஏங்க நான் லாண்ட்ரி தான் போடுறேன்னு சொன்னேன், அன்னைக்கிலி தான் நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நானே துவச்சி அயன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னான். இப்போ என்ன, உங்கள் வீட்டு சட்டையை தானே அயன் பண்ணி வச்சான், ஏன் மட்டும் துணியை ஒன்றும் அயன் பண்ணி வைக்கலையே, அதுக்கே இவ்வளோ கத்திட்டு இருக்கீங்க இப்போது? ஐயா ஐயா ஐயா, விடுங்க மதனி விடுனே, என்ன நீ தொட்டதுக்கெல்லாம் சும்மா மதனிக்கிட்ட அது இதுன்னு கத்திக்கிட்டே இருக்கிற? நான் தான் சொன்னேன், நானே துவச்சி அண்ணன் மட்டை சட்டையெல்லாம் அயன் பண்ணி வைக்கிறேன்னு. என்ன செய்கிறேன் பொழுதோட சும்மா தானே இருக்கேன், அங்கே இருந்தேனாலும் மாடை கண்டனு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன், இங்கே டவுனுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு வேலையும் இல்லை. என்ன வேலை இருக்குது, இது ஒரு வேலைன்னு நான் பார்த்துட்டேன்னு நீ பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேசாமல் விடுனே, சும்மா மதனியை என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டு வம்பழுத்துக்கிட்டே இருக்கியே என்ன? ஏய் சௌமியா, நீ டூருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு என் தங்கச்சியை விட்டுட்டு போகணும்னு சொன்னியே, இப்போ எப்படி உன்னையை விட்டு கொடுக்காமல் பேசுகிறா பற்றியா? அது தாண்டி என் தங்கச்சி அன்னைக்கிலி. போதும் போதும், உங்கள் தங்கச்சி புராணமோ அண்ணன் புராணமோ கேட்டு கேட்டு 4-5 காதெல்லாம் புளிச்சு போச்சு. அண்ணே சும்மா இருக்கியா இல்லையா, என்ன மதனியா அது இதுன்னு சும்மா நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்க நீ? இங்கே பாரு அன்னைக்கிலி, நீயே ஒரு நியாயத்தை சொல்லு, எங்கள் ஏரியாவில் வருஷம் வருஷமாக கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 கப்பல் டூர் போகிறது ஒரு வழக்கமாக வச்சுட்ருக்காங்க, இந்த வருஷமும் கப்பல் டூர் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, உங்கள் அண்ணன்கிட்ட கேட்டால் அது இதுன்னு நொட்டை சொல்லிக்கிட்டு வரமாட்டேங்கிறாரு. கப்பலில் டூர் போகிறீங்களா, என்ன மாதிரி நீ சொல்கிறீங்க? நல்ல வேலை நான் வந்திருக்கிற நேரம் பார்த்து கப்பலில் டூர் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், நல்ல நேரத்தில் தான் நானும் வந்திருக்கேன். அப்போ
மதனி, அப்படியே அந்த கப்பலில் டூர் போகிறதுக்கு என் பேரையும் சேர்த்து கொடுங்க, நானும் வரேன். நான் இது வரைக்கும் கப்பலில் எல்லாம் டூர் போனதே இல்லாத்துக்குறேங்க. அன்னைக்கிளி, கப்பலில் டூர் போகல, கப்பல் டூர். கப்பல் டூர்னா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடி ஜோடியாக போகிறது. அண்ணன் தான் இப்போ உன் கூட இல்லைல்ல, நீ எப்படி எங்கள் கூட வருவ? அன்னைக்கிளி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீனு வா, நான் எல்லாரும் சேர்ந்து டூர் போயிட்டு வருவோம், சரியா? ஐயோ அண்ணே, நான் கப்பலில் ஏதோ டூர் போறீங்களாக்கும் நினச்சிக்கிட்டுல கேட்டேன். நீங்கள் இப்படி ஜோடி ஜோடியாக போறீங்கன்னா நான் எப்படி வர முடியும்? உங்கள் மச்சானா இப்போ என் கூட இருக்காரு, அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு தானே நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு கிறுக்கச்சி, கப்பலுக்கும் கப்பலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் என்னென்னத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏ சௌமியா, நீ புரிகிற மாதிரி சொல்லியிருந்தா அவளே ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா. அதுக்கு ஏன் இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி என்னென்னமோ பேசுகிற? நான் என்னங்க இப்போ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறேன்? அவளுக்கு புரியலை, அதனால நான் புரிகிற மாதிரி சொன்னேன். இதில் என்ன என் மேலே தப்பு இருக்கு? சரி, நம்ம ரெண்டு பேர் பேரையும் கொடுக்குறோம், நம்ம நாளைக்கு கிளம்புறோம், ஓகேவா? எங்கள் பேர் கொடுக்கவான்னு சொல்லிட்டு போங்க, நீங்கள் பாட்டில் போனீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னவோ இந்த வீட்டில் எல்லாமே என்னை கேட்டு தான் நடக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, எல்லாமே ஓ இஷ்டத்துக்கு தானே ஆடிக்கிட்டு இருக்க, ஏதோ பண்ணுப்போ. சே, இவன் வந்து வீட்டில் உட்காந்தாலும் உட்காந்தா என் வீட்டில் எனக்கே நிம்மதி இல்லாமல் போச்சுடா சாமி. இது என்றைக்கு போகுதோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் பொண்ணுங்களுக்கு மரியாதைங்கிறத இந்த நாலஞ்சு நாளில் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். வீடியோ பார்க்குற தோழிகளே, உங்கள் எல்லாருக்கும் அன்னைக்கிலேயேக்கா ஒன்று சொல்கிறேன், நல்ல மனசில் பதிய வச்சுக்கிறேங்க. ஆயிரம்தான் பொருசன் வீட்டில் அடித்தாலும் மிதித்தாலும் திட்டினாலும் உதைச்சாலும் ஆயிரத்தை நடக்கட்டும். அதை எப்படி அனுசரித்து அதை எப்படி குடும்பத்தை ஓட்டணும், புருஷன் மனசை எப்படி மாற்றணும், மாமியார்கிட்ட எப்படி அனுசரியாக நடந்துக்கிறணும்னு, குடும்பத்தை எப்படி நல்லபடியாக கொண்டு போகிறதுன்னு மட்டும்தான் உங்கள் கவனப்பூரா இருக்கணும். அதுக்காண்டி அம்மா வீட்டுக்கு வந்தேன், அண்ணன் வீட்டுக்கு வந்தேன், அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன்னு வந்துடாதீங்க மக்களே. உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மரியாதையும் போயிடும். உங்கள் மரியாதையை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து காப்பாத்திக்கிறீங்க, சரியா? நான் சொல்ல வேண்டியதை அனுபவப்பட்டவ சொல்லிட்டேன், இதுக்கு மேல கேட்கறதும் கேட்காம போறதும் உங்க விருப்பம். அன்னைக்கிலே ஒரு சம்பு தண்ணி இல்லிட்டோமா? அம்மா எங்கப்பா இங்கே இருக்காங்க, அம்மா பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? அட ஆமால, அம்மா தான் ஒரு வேலையா மாமா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னல. சரி சரி, அம்மா என்ன ரெண்டு நாளையில வந்துருவா? கொண்டாமா தண்ணிய, வெயில போயிட்டு வந்தது தண்ணி தாகம் தாங்க முடியல. அப்பா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ப்பா. என்ன எழுத, என்ன விஷயம் தெரியும் உனக்கு? அம்மா மாமா வீட்டுக்கு ஒரு வேலையெல்லாம் போகலை, அப்பத்தா ஏற்றி விட்டு அம்மாவை நீங்கள் அரைஞ்சதுனால அம்மா உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு தான் மாமா வீட்டுக்கு போயிருக்காங்கிற விஷயம் முதற்கொண்டு எனக்கு தெரியும். அம்மாடி நிம்மி, அம்மாவை அப்பா அடிக்கணும்னு நினச்சலாம் அடிக்கலம்மா. அம்மா ஏற்றத்து பேசவும் ஒரு கோவத்தில் கை நீட்டிட்டேன், அதுக்கு அம்மா கோச்சிக்கிட்டு பையை தூக்கிக்கிட்டு போயிட்டா. நீ அப்பாவை எதுவும் தப்பாக நினச்சிடாதம்மா. உங்களை பற்றி எனக்கு தெரியாதாப்பா, அதெல்லாம் உங்களை எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். இன்னும் எங்களை நீங்கள் சின்ன பிள்ளையாகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்கப்பா. எங்களுக்கும் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். எங்களுக்கும் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குப்பா. அம்மாவை பார்த்து நாலு இன்னையோட அஞ்சு நாளாக ஆயிடுச்சு. அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா அம்மாவை போய் கூட்டிகிட்டு வாங்கப்பா. நான் பெத்த மகளே, அம்மாவை பார்க்கணும்னு அப்பாவுக்கு மட்டும் ஆசை இல்லையாம்மா. நான் ஃபோன் அடித்தா கூட அம்மா எடுக்க மாட்டேங்கிறா, நான் என்ன செய்ய சொல்லு? அம்மா புடிவாத குணம் தான் உங்களுக்கு தெரியும் இல்லைப்பா. அம்மா ஒரு முடிவெடுத்து போயிட்டாங்கன்னா நீங்களாம் வந்து அம்மா கிட்டே பேசுகிற வர அம்மா உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. எல்லாருக்கிட்டேயும் அப்படி தானப்பா அம்மா நடந்துக்குவாங்க. நீங்கள் ஃபோன் அடித்தா மட்டும் அம்மா அட்டன் பண்ணிடுவாங்களா சொல்லுங்கள். நீங்கள் நேரில் போய் அம்மாவை சமாதானப்படுத்தி எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குப்பா. அது சரி, இந்தாதான் உங்கள் அம்மா கறியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கியே, இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? உங்கள் அம்மா புடிவாத குணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நிம்மி. நான் ஒரு ஃபோன் காலையாவது அட்டன் பண்ணி பேசினா அவளை என்னத்தையாவது பேசி சமாதானப்படுத்தலாம்னு நினச்சேன். சரிம்மா, இனிமேல் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இங்கனக்குள்ளேயே உட்காந்துருக்கிறதுல வேலை இல்லை, உள்ளேயே நீங்களே ஏங்க ஆரம்பிச்சிட்டியேன். சரிம்மா, நான் உடனே கிளம்பி அம்மாவை போய் மாமா வீட்டில் கூட்டிகிட்டு வந்துடுறேன், சரியா? அம்மா அம்மா, இப்போ எதுக்கு அப்பத்தாவை கூப்பிட்டு இருக்கீங்க? அம்மாவை கூட்டிகிட்டு வர போகிறேன்னு அப்பத்தா ஒரு வரத்தை சொல்லிட்டு போகிறேம்மா. இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே அந்த அப்பத்தா கிழவி தான். அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு போனால் அப்பா மனசை என்னத்தையாவது சொல்லி மாற்றி போகவிடாமல் பண்ணிடும். அதனால் அப்பத்தா கிட்ட சொல்லாமலே அப்பா போகிறது தான் நல்லது. அம்மா அம்மா, என்ன செய்றியே? அப்பா, அப்பத்தா ரேஷன் கடைக்கு போயிருக்குப்பா, திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகும்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போச்சு. நீங்கள் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்கப்பா. அப்பத்தா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தோன்னா சர்ப்ரைஸ் கொடுத்தது மாதிரி இருக்குல்ல, நீங்கள் கிளம்புங்கப்பா, லேட்டாச்சு. அதனே மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. ஆ, என்ன மச்சான், நல்லா இருக்கீலா? தங்கச்சி சௌமியாலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கும் மாப்பிள்ள, எல்லாரும் நல்லா இருக்கும். இருங்க, இந்த அன்னைக்கிளி கூப்பிட்றேன். அன்னைக்கிளி, அம்மா அன்னைக்கிளி, ஒரு டம்ளர் காப்பி எடுத்துருவோமா? இந்த வா.